Hi, hello to everyone. This is my channel, Learning Literature and Language. In the channel, மூலமா நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ் நம்ம ஓன் மதர் டங் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் த சில்வர் இடோல் அப்படிங்கிற ஒன் ஆக்ட் பிளே பார்க்க போகிறோம். இதை ஜேம்ஸ் ஆர் வேக் வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த பிளேயில் டைட்டில் பார்த்தோன்னா சில்வர் இடோல் அப்படின்னு இருக்குது, அதாவது வெள்ளி சிலை அப்படிங்கிறதான் டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு என்ன லெசன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நேச்சர் ஒரு கோஇன்சிடெண்ட்டாக நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து எந்த ஒரு சக்தி கூடையும் கம்பேர் பண்ணாதீங்க. மேஜிக்கல் பவராக நடக்குது, இதை வந்து இந்த கருணையினால தான் நடக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது நேச்சராக நடக்கும், நேச்சரை வந்து சூப்பர் நேச்சருக்குள்ளே வந்து இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு லெசனை வந்து இந்த ஒன் ஆக்ட் பிளே மூலமாக ஜேம்ஸ் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒன் ஆக்ட் பிளேயோட கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரைடோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரைட் இருக்காங்க, அண்ட் அவங்களுடைய ரெண்டு குழந்தைங்க பிட்டி அண்ட் ஹெரால்டு அப்படிங்கிறவங்க. பிட்டிக்கு வந்து எங்கேஜ் பண்ணியிருப்பாங்க, அந்த எங்கேஜ் பண்ண மனுஷன் பேர் என்ன அப்படின்னா ஜாக் அப்படிங்கிறவன். இந்த ஜாக்கை வந்து பர்டிகுலராக நம்ம சொல்லணும்னா, இவருக்கு அட்வான்ச்சர்ஸ் எல்லாம் போகிறது, இன்னும் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ், இவர் வந்து வெஸ்டர்னில் இருக்காரு, வெஸ்டர்னா அந்த ஒயிட் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வெஸ்டர்னில் இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸை வந்து நாட்டு பயணம் போய் பார்க்குறதுல, இன்னும் அந்த கல்ச்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டான பர்சனாக இருக்கார். ஸோ ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸாக இருக்கக்கூடிய இந்தியா உட்பட அவருக்கு வந்து பார்க்கணுன்னு ஆசை. ஒவ்வொரு தடவையும் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து வீட்டில் வந்து ஷேர் பண்ணுவார். ஸோ இந்த ஒன் ஆக் பிளே வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரைடோடைய வீட்டில் ட்ராயிங் ஹாலில் வந்து எல்லோரும் இருப்பாங்க. அப்படி தான் இந்த பிளே வந்து ஓப்பன் ஆகும். இங்கே இருக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆர்வத்தோடு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஜேம்ஸ் வந்து தன்னுடைய நாட்டு பயணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறார். ஸோ அவங்கள ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட சந்தோஷத்தோடு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெரால்டு இருக்கான்ல, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரைடோட யங்கஸ்ட் சன் இருக்கார்ல, அவன் வந்து நம்பவே மாட்டான், என்னது மாமா அதுக்குள்ளே வர்றாரா, ரிட்டர்ன் ஆகுறாரா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு இருப்பான். ஏன் அப்படின்னா, அவனுக்கு சின்ன பையன் இல்லையா, அதனால் நல்ல ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்கணும், இன்னும் த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால் ஜேம்ஸோட ரிட்டனுக்கு மற்றவங்களோட இவன் ரொம்பவே ஆவலோட காத்துட்ருக்கான். ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க, அரைவல் ஆயிட்டாங்க. ஜேம்ஸோடைய அந்த நாட்டு பயணத்தில் இந்தியாவில் அவனுக்கு கிடச்ச அந்த அட்வென்ச்சர் ஸ்டோரிஸை கேட்குறதுக்கு எல்லோரும் ஆவலோடு இருக்காங்க. ஜேம்ஸும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப ஆர்வத்தோடு அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை அவங்க கண்ணு முன்னாடி திரைக்கு கொண்டு வராங்கன்னு சொல்லுவாங்களா, கண்ணு முன்னாடி வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிகிட்ருக்காரு. அவர் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாரு இந்த ஸ்டோரிஸை அப்படின்னா, நான் வந்து பாம்பேயில் பேக் ஸ்ட்ரீட்டில் வந்து இருந்தேன், அங்கே எனக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, நான் சினிமா ஷோ முடிச்சுட்டு என்னோடய ஷிப்புக்கு வந்து நான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஓல்டு மேனை வந்து மூணு கொள்ளை அடிக்கிற கும்பல் வந்து தாக்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட இருந்த ஒரு பொருளை வந்து தூக்கிட்டு போகிறதுக்காக இருந்தாங்க. அந்த டைம் எனக்கு அவரை பார்க்கும்போது பாவமாக இருந்தது, இருந்தாலும் எனக்கு ஒரு விதமான பயம். ஆனாலும் நான் என்ன பண்ணேன்னா, அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு அந்த மூணு கொள்ளையடிக்கிற கும்பல்கிட்ட சண்டை போட்டு அந்த ஓல்டு மேனை நான் காப்பாற்றிட்டேன். நான் சண்டை போட்டனால அந்த மூணு பேரும் ஓடி போயிட்டானுங்க. நான் அவருடைய உயிரை காப்பாற்றினால அந்த ஓல்டு மேன் என்ன நினச்சாருனா, எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் அந்த ஓல்டு மேன் கிட்ட வந்து பணம் எதுவுமே இல்லாத காரணத்தினால அவர்கிட்ட இருந்த ஒரு வெள்ளி சிலை, அதாவது சில்வர் இடோல என்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த சில்வர் இடோல் கிட்ட ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த சில்வர் இடோல் மேலே எனக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொன்னார்னா, ஒரு ரெண்டு ஸ்டோரிஸை வந்து உண்மையாக அந்த சில்வர் இடோலை வச்சு நடந்த ஒரு ரெண்டு ஸ்டோரிஸ் என்கிட்ட சொன்னார். அந்த சில்வர் இடோலுக்கு இருக்கிற ஒரு பெரிய மகிமையே என்னென்னா, யார் கையில் அந்த சில்வர் இடோல் இருக்கோ, யார் கையில் அந்த சில்வர் சிலை இருக்கோ, அவங்க ஆசைப்படுற மூணு விஷயம் வந்து நடக்கும் அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னார். இந்த இதில் நம்பிக்கை வர்றதுக்காக சொன்னார்ல, அது மொதல் கதை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு கதையை வந்து ஆரம்பிக்கிறார். என்னென்னா, இந்த சில்வர் இடோல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிச் மேன் கையில் இருந்தது. அவர் வந்து ரொம்ப பணக்காரர், ஆனால் அவரோட வாழ்க்கையில் சமாதானம் அப்படிங்கிறது இல்லை. அதனால் அந்த சில்வர் இடோல் வச்சுட்டு அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் அப்படின்னு கேட்டார். கடைசியில் பார்த்தா மறுநாள் அவர் செத்து கிடக்கிறாரு. அப்போ இந்த சில்வர் இடோலோட ஆன்சர் என்னென்னா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் பீஸ் அப்படிங்கிறது கிடையாது,
ரெண்டுமே கலந்ததாக தான் இருக்கும் வாழ்க்கையில் இன்பம் துன்பம்னு. ஆனால் பீஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபுல் எப்போ கிடைக்கும்னா நம்ம டெத்தில் தான், ரெஸ்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்வர் இடல் வச்சு அப்படி பண்ணலாத ஒரு ட்ராஜிக்கான சம்பவம் நடந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டோரி சில்வர் இடல் வச்சுருந்தனால அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது ஸ்டோரி என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு ஓல்டு மேன் கிட்ட சில்வர் இடல் போச்சு செகண்ட் ஓனரு. இந்த ஓல்டு மேன் வந்து என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னா, சின்ன வயசுலேயே அவரோட ஒய்ஃபை வந்து அவர் இழந்துட்டார். அதாவது இவருக்கு 15 வயசு இருக்கும் போதே அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. அப்போவே அவர் ரொம்ப துக்கத்தில் இருந்தார். அதனால தன்னுடைய நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அவர் குடிபெயர்ந்துட்டார். ஏன்னா சொந்த நாட்டில் இருந்தால் ஒய்ஃப் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் குடியிருந்துட்டார். இப்போ அவர் வந்து ரொம்ப ஓல்டாகிட்டார். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, என் ஒய்ஃபை வந்து நான் மறுபடி பார்க்கணும், அவ கூட வாழணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டார். ஸோ அந்த சில்வர் இடல் வச்சனால அப்படி நடந்துச்சா. இதுக்காக நடக்கும் நடக்கும்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பார். ஆனால் வருஷம் வந்து ஆனால் டேஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். வருஷம் வந்து போய்கிட்டே இருக்கும். இவரும் வெயிட் பண்ணி பார்ப்பாரு, ஒன்றுமே நடக்காது. சரி நம்ம வந்து நம்மளுடைய ஓன் சிட்டிக்கே போயிடலான்னு சொல்லிட்டு நான் தன்னுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு போகிறேன். அங்கே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இவர் சின்ன வயசில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வச்சு நடத்திட்டு இருப்பார் ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் ஒரு யங் கேர்ள் வந்து இவர் வந்து சின்ன வயசில் என்ன ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணாரோ அதே ஆர்டிக்கலை இப்போ பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரே சர்ப்ரைஸு. அப்புறம் நல்லா உத்து பார்த்தா அந்த சின்ன பொண்ணு வேறு யாரும் இல்லை, 15 வயசில் அவர் ஒய்ஃப் இறந்தாங்கல்ல அந்த பொண்ணு தான் அங்கே இருந்திருக்காங்க. இவர் போயிட்டு அவங்கக்கிட்ட என்னென்னவோ சொல்கிறாங்க, ஆனால் அந்த பொண்ணு அக்செப்டே பண்ணல. ஏன்னா அவர் வயசானவர், இந்த பொண்ணு எங்கே இருக்கா, எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும், அந்த பொண்ணு இதுவே பண்ணல. கடைசியில் அங்கே இருக்கிறவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இவன் சரியான பைத்தியம்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேனை தூக்கி பிரிசனில் வச்சிட்டாங்க. அண்ட் அந்த பிரிசனில் இருந்தனால அந்த சில்வர் இடல் வந்து கைமாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சில்வர் இடல் வச்சு ஆசைப்பட்ட ரெண்டு பேருக்குமே நடந்திருக்கு அப்படின்னு இந்த சில்வர் இடலை பற்றி என்கிட்ட சொன்னார். இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இதோட முடிச்சிட்டாரு. இதுதான் கதை அப்படின்னு சொல்லி ஜாக் முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கப்புறமா மிஸ்டர் அண்ட் மிஸ் ஸ்ப்ரைடு ஃபேமிலிக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே ஒரே ஆச்சரியத்தோடு இந்த கதையை வந்து கேட்குறாங்க. ஆனால் நம்ம மிஸ்ஸஸ் ப்ரைடு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இடோவில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம், ஜாக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிடணும், என் ஆசையெல்லாம் நிறைவேற்றிடணும். அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சில்வர் இந்த வெள்ளி சிலையை வச்சு தன்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு மிஸ்ஸஸ் ப்ரைடு வந்து பிளான் பண்ணுறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாக்கும் மிஸ்ஸஸ் ப்ரைடுடைய பொண்ணு பிட்டி இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் தியேட்டருக்கு போகணும் அப்படிங்கிறக்காக போவாங்க. ஸோ ஜாக் இல்லாத நேரத்தில் ஜாக்கோட டேபிளில் போயிட்டு அந்த சில்வர் இடோலை எடுத்துருவாங்க. அந்த சில்வர் இடோவில் வச்சு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு டிவி வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இவங்க ஆசைப்பட்ட விளைவாகவே அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன நடக்கும்னா, ஒரு மேன் வந்து அவங்க வீட்டு கதவை வந்து நாக் பண்ணுறான். நாக் பண்ணிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, மேம் நாங்கள் வந்து ஈவினிங் மெயில் அரைவல்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கோம், நாங்கள் வந்து ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணோம் இல்லையா போன மாதம், அந்த இதில் வந்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, அதில் வந்து $100 வந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, அதுக்கு டெலிவிஷன் செட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நியூஸை கேட்ட உடனே அப்படியே மிஸ்ஸஸ் ப்ரைடுக்கு அப்படியே சந்தோஷம் வந்துடும். ஏன்னா அந்த சில்வர் இடோவில் வச்சு அவங்க ஆசைப்பட்ட ஃபஸ்ட்டு விஷயம் டிவி வேணும்னு, அது நினச்ச மாதிரி டிவி கிடச்சிச்சுல, உடனே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம மிஸ்ஸஸ் ப்ரைடுடைய பையன் இருக்கான்ல ஹெரால்டு அப்படிங்கிறான், அவன் என்ன சொல்லலாம், அம்மா இதெல்லாம் நேச்சராக நடக்கிறதுமா, நீங்கள் வந்து அந்த காம்படிஷனில் வின் பண்ணிட்டீங்க அதனால கிடச்சிருக்கு, இது கூட நீங்கள் வந்து அந்த சில்வர் இடோவில் கம்பேர் பண்ணாதீங்க, அதுக்கு ஒன்றும் மேஜிக்கல் பவர்லாம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து ஆனால் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க, இந்த சில்வர் இடலுக்கு ஏதோ சக்தி இருக்குது அதனால தான் கிடச்சிருச்சு அப்படி இப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. சரி நீ இப்படி நினைக்கிறல்ல, நான் ரெண்டாவது ஒரு ஆசைப்படுறேன், அதுவும் கண்டிப்பாக நடக்கும். ரெண்டாவது அவங்க என்ன ஆசைப்பட்டிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து வீட்டுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. எவ்வளோ அப்படின்னா, 200 pounds வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு 200 pounds வந்து வேணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. இது ஆசைப்பட்டு இருப்பாங்க. இதுக்கு மீன்வைல் டைமில் அவங்க என்ன கவனிப்பாங்க அப்படின்னா, ஃபுட்பால் டோர்னமெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து ட்ரா ஆகிடும், அப்படி ட்ரா ஆச்சு அப்படின்னா இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே 200 pounds கிடைக்கும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மேட்ச் ட்ரா ஆகணும், எனக்கு அந்த மணி கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் வந்து பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த இது யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஜாக் வந்து சினிமாவிலேருந்து ரிட்டர்ன் ஆகிடுவான். ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா அவன் வந்து நியூஸ் பேப்பர் கிடைக்கும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்னோன் ஃபாலால் ஃபுட்பால் மேட்ச் வந்து ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னு நியூஸ் கிடைக்கும். இதை கேட்ட உடனே மிஸ்ஸஸ் ப்ரைடுக்கு அப்படியே ஆனந்தம் கொடுத்துருவோம். என்னென்னா, அந்த மேட்ச் ட்ரா ஆச்சுன்னா இவங்களுக்கு வந்து அந்த கூப்பன் மணி வந்து கிடைக்கும். ஸோ அந்த கூப்பன் மணியில் 200 pounds வந்து இருக்குது. ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த 200 pounds அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடச்சிருச்சு. லோன் அமௌண்ட் வச்சு இதை கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்ட அந்த ரெண்டாவது விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க மூணாவதும் அந்த சில்வர் இடோவில் வச்சு ஒரு ஆசை வச்சுருப்பாங்க. என்னென்னா, எனக்கு வந்து நிறைய மணி தேவை, நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நான் என்னென்னலாம் ஆசைப்பட்றேனோ அது எல்லாத்தையும் அந்த மணி வச்சு வாங்கணும் அப்படின்னு அவங்க மூணாவதாக விஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்ன பதில் கிடைக்கும் அப்படின்னா, பிட்டி வந்து ஹெரால் கிட்டே சொல்லுவான், அந்த ரேடியோ வந்து ஆன் பண்ணு தம்பி, நம்ம என்ன நியூஸ் போகுதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அந்த ரேடியோவில் வந்து என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழி அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஹாப்பினஸ் கூட கீ அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் என்ன கிடைக்கும்னா, நம்ம அளவுக்கு மீறி, நம்ம சம்பாதிக்கிறத மீறி நம்ம வந்து பொருள் வாங்கணும், அந்த பொருளை வச்சு நம்ம வாழ்க்கையில் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா, அது உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை தராது அப்படின்னு அந்த ரேடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க. எப்போனா அந்த ஹாப்பினஸ் பற்றி பேசும்போது. ஸோ இந்த மெசேஜ் வந்து மிஸ்ஸஸ் ப்ரைடு ஆசைப்பட்ட அந்த மூணாவது விஷஸ்க்கான ரிப்ளையாக இருக்குது அப்படின்ட்டு இருக்குது. ஆக மொத்தம் மிஸ்ஸஸ் ப்ரைடு ஆசைப்பட்ட அந்த மூணுத்துக்குமே சில்வர் இடோவில் வந்து பண்ணிடுச்சு. ஆனால் நம்ம ஜாக் வந்து இந்த ஒன் ஆக் பிளேயில் கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வைப்பார். என்னன்னா, ஆரம்பத்தில் மிஸ் இந்த ஜாக் வந்து என்ன சொல்வார், இந்த சில்வர் இடோல் வந்து டிபெண்டன் மொனாஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். இந்த டிபோண்ட்ரி மொனாஸ்ட்ரியை பற்றி அவர் லைட்டராக தான் அந்த கன்க்ளூஷனில் தான் சொல்லுவார். என்னென்னா, இந்த இடோல் வந்து வெறுமனையாக ஒரு ஆர்னமெண்ட்டு தான், அது வெறுமனையாக ஒரு சிலை தான். அந்த சிலை எங்கே மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரின்மிங்கம் அப்படிங்கிற இடத்துல தான் மேட் பண்ணியிருக்காங்க. இது நான் சொல்லலை, உண்மையிலே அந்த வெள்ளிச்சிலைக்கு நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சில்வர் இடோலுக்கு வந்து எந்த ஒரு மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டியுமே இல்லை. இந்த மிஸ்ஸஸ் ப்ரைடு வந்து ஆசைப்பட்டிருக்கிற அந்த மூணு விஷயமே நடந்திருக்கு அப்படின்னா, அது யதார்த்தமாக ஒரு கோஇன்சிடென்ட்டில் தான் நடந்திருக்கே தவிர்த்து, இந்த சில்வர் இடோல் வந்து மேனால் உருவாக்கப்பட்டது. ஸோ ஒரு உருவாக்கப்பட்டதுக்கு வந்து எந்த ஒரு பவரும் இல்லை. கோஇன்சிடென்ட்டை உருவாக்கப்பட்டதோடு நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, இது நேச்சராக நடக்குது அப்படிங்கிறத ஜாக் வந்து லாஸ்ட்டாக இந்த ஒன் ஆக் பிளேயில் வந்து ரிவீல் பண்ணியிருப்பார். ஸோ ஜாக் வந்து எதை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, ஜாக் வந்து இந்த சில்வர் இடோலை வச்சு ஃபேமிலிக்கிட்ட பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரைடோடைய யங்கஸ்ட் பையன் இருக்கான்ல ஹெரால்டு, அவனுக்கு ஆரம்பத்திலே பார்த்தோம், அவனுக்கு த்ரில்லிங்கான ஸ்டோரினா கேட்க பிடிக்கணும். ஸோ அவனுக்கு அதை ஸ்டோரி சொல்லணுங்கிறக்காக தான் இந்த கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஒன் ஆக் பிளேயோடைய ஸ்டோரியாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.